தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல்ஸ், முக்கியமா புலனாய்வு மீடியாக்கள், இது எல்லாமே வந்து தனியா செஞ்சுட்டு இருக்க வேலைய ஒரே ஆளா அரசியல்ல நடக்கிற அட்டகாசங்கள், அமைச்சர்கள் பண்ற அட்டூழியங்கள், அதிகாரிகள் பண்ற அட்ரோசிட்டிஸ், இது எல்லாத்தையுமே சோசியல் நெட்ஒர்க்ல புட்டு புட்டு வைக்கிற சங்கர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சோ சங்கர் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சவுக்கு சங்கர் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்க கிட்டதான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? முதல்ல அரசியல்ல யாரையுமே பாரபட்சம் பார்க்காம விமர்சனம் வைக்கிற இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது யாரு சார்? சொல்லணும்னா நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகனா, ஒரு பார்வையாளனா, பொதுமக்களோட இடத்துலேருந்து நான் வந்து இந்த அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் அணுகிறேன். நான் எந்த கட்சியும் சாராதவனாக இருக்கிறதுனால வந்து என்னால் எல்லா கட்சிகளையும் விமர்சிக்க முடியுது. அவங்க எடுக்கக்கூடிய சரியான நிலைப்பாடுகளை சரி அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியுது. எந்த கட்சியும் சார்பில்லாதவனாக இருக்கிறதுனால எல்லா கட்சிகளையும் என்னால் விமர்சனம் பண்ண முடியுது. சவுக்கு சங்கருக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல், எல்லாருமே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? இது ரொம்ப துணிச்சல், யார்கிட்ட இல்லாத துணிச்சல் அப்படின்ட்டுலாம் இதை சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஒரு நெருக்கடி லைஃப்பில் வந்து நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்ட பிறகு, இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ட்டு வந்துட்ட பிறகு, இன்னொன்று மடியில் கணம் இல்லை, அதனால வந்து எனக்கு யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கு பெரிய துணிச்சல்லாம் வேணும்னு இல்லை, ஒரு நேர்மையான அறிவுபூர்வமான அணுகுமுறை இருந்தால் எல்லாருமே இது மாதிரி விமர்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். இது எனக்கு மட்டும் பிரத்யேகமானதான் நான் நினைக்கல. பெரிய பெரிய டிவிக்கள், முக்கியமாக செய்தித்தாள்களில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நான் குறிப்பிடல, பட் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அரசியல்வாதிகளை பற்றி நம்ம பேசுகிறோம், கருத்துக்களை முன்வைக்கிறோம் அப்படின்னா தனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் எல்லாருமே நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நீங்கள் கேட்குறது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் இப்போ நம்ம எல்லாருமே வந்து பெரும்பாலான ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு நிறுவனம் சார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் நான் வந்து ஒரு பெரிய நிறுவனம் எதுலேயும் வந்து வேலை பார்க்காம தனிப்பட்ட முறையில் வேலை பார்த்துட்ருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போது என்ன மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான வியூஸ் உள்ள மற்ற நிருபர்களோ இல்லை ஊடகவியலாளர்களோ யாருமே இல்லைன்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் வந்து நமக்கு பணம் வேணும், செலவுக்கு பணம் வேணும், மாதம் மாதம் ஒரு இடத்துல ஊதியம் வாங்குகிறோம். அப்படி ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நிறுவனத்துக்குரிய கட்டுப்பாடுகளை மதித்து நடக்கிறது தான் சரியாக இருக்கும். ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு நான் சம்பளமும் இங்கே வாங்கிப்பேன், ஆனால் நான் என் இஷ்டப்படி நடந்துக்குவேன்னு சொல்கிறதும் முறையானதாக நான் வந்து பார்க்கல. இப்படி எல்லாருமே விமர்சிக்கிறதுக்கான ஆதாரங்கள், இந்த சோர்ஸ் எல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது? நான் வந்து அரசு துறையில் 18 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு வந்த பிறகு வெளியில் வந்து பணியிடைக்கு காலத்தில் நான் இந்த சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். இத்தனை ஆண்டு காலமாக நான் வந்து பல அதிகாரிகளுக்கு கீழே வந்து பணியாற்றியிருக்கேன். அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது தெரியும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானதாக இதில் நான் பார்க்குறது வந்து, எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சோர்ஸை நான் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தகவல் சொல்கிற அதிகாரிகளும் இல்லை மற்றவர்களும் வந்து நம்புகிறாங்க. ஒரு பத்திரிகையாளனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு தகுதியாக நான் பார்க்குறது, எந்த சூழல் வந்தாலும் சோர்ஸை வெளியில் காமிச்சு கொடுக்கவே கூடாது. இதை வந்து அதிகாரிகள் வந்து சங்கர்கிட்ட ஒரு தகவல் சொன்னோன்னா, அந்த யார் தகவல் சொன்னான்ற விஷயம் எந்த சூழலையும் வெளியில் வராதுன்ட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட ஏற்பட்ட நம்பிக்கை தான் என்கிட்ட வந்து இந்த தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இன்னொரு ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது வந்து, என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷனை பொதுமக்களோட நலனுக்காக தான் பயன்படுத்துவான், இதை வச்சுட்டு வியாபாரம் பார்க்க மாட்டான், இல்லை வேறு எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்களை, தகவல்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அரசு வேலையில இருக்கும் போது இந்த மாதிரி விமர்சனங்கள் நீங்க முன் வச்சிருக்கீங்களா, இல்ல எதுக்கு இந்த பணியிடை நீக்கம் அப்படிங்கறத பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பகிர்ந்துக்க முடியுங்களா? அரசுல நான் காவல்துறையில பணியாற்றி இருந்ததுனால மட்டும் இல்ல, அரசு துறையில பணியாற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து நடத்தை விதிகள்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த மத்திய அரசா இருந்தாலும் சரி, எந்த மாநில அரசா இருந்தாலும் சரி, ஒரு அரசு ஊழியர் அரசை விமர்சிக்க கூடாது. பத்திரிகைகளில் ஒரு அரசு ஊழியர் ஏதாவது கட்டுரையோ ஏதோ எழுதணும்னா அது வந்து இலக்கியம் அறிவியல் சம்பந்தமானதா மட்டுமே இருக்கணுமே ஒழிய, அரசியல் சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு எழுதுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் அரசு பணியிலேருந்து இடைநீக்கமாகி வெளியில் வந்துட்டதுனால இந்த மாதிரி சுதந்திரமாக எழுதுறேன். இதே உணர்வுகள்லாம் எனக்கு அப்பவும் இருந்துச்சு, பட் அரசு துறையில் இருந்துக்கிட்டு என்னால் வந்து எழுதுறது அது சரியானதாகவும் இருக்காது, எழுதுறதுக்கான சூழலும் எனக்கு ஏற்படல. அதனால நான் வந்து அரசு துறையில் இருந்த வரைக்கும் நான் எதுவும் அந்த மாதிரி எழுதலை. வெளியில் வந்த பிறகு இன்றைக்கி சுதந்திரமாக எழுதுறேன். 2008 வந்து அப்போது இருந்த தலைமைச் செயலாளர் திரிபாதி அவர்களுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் உபாத்யாய் அவர்களுக்கும் இடையே இருந்த ஒரு உரையாடல் வந்து டெக்கான் கணக்கில் நாளிதழில் வந்து வெளியாச்சு. அதை வெளியானதை ஒட்டி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து சிபிசிஐடியில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் நான் வந்து ஜூலை மாதம் வந்து நான் அரெஸ்ட் ஆகி 2 சிறையில் இருந்தேன். அதை ஒட்டி வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுச்சு. அந்த நான் கைதானதை ஒட்டி வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டேன்.
இடைநீக்கம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வழக்கிலேருந்து நான் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் விடுதலையாகி இன்னும் தொடர்ந்து பணி இடைநீக்கத்தில் தான் இருக்கேன். நான் இப்போ எடப்பாடியோடைய ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு. இந்த ஆட்சி மீது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? எடப்பாடியோட ஆட்சி வந்து பார்க்க போனீங்கன்னா முதல்ல வந்து இவர் முதல்வராக பதவி ஏற்றப்போ எல்லாருமே மனசுலேயே ஓடினது இது எத்தனை நாள்னு முதல்ல ஓடிச்சு, கொஞ்ச நாள் கழித்து வந்து இது எத்தனை மாதம் அப்படின்னு ஓடிச்சு. ஆனால் வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்திக்கிட்டு வந்து அதில் வந்து 11 எம்எல்ஏக்கள் மேலே வந்து கேஸு வழக்கு தனியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு, 18 எம்எல்ஏக்கள் மேலே வந்து வழக்கு தனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நீதிமன்ற வழக்குகள், எம்எல்ஏக்களோட இழுபறிகள், இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல்வாதியாக, ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி அப்படின்றத எடப்பாடி இந்த 2 காலத்தில் நிரூபிச்சிட்டார் அப்படின்றத உறுதியாக நான் சொல்லுவேன். ஆட்சி அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த ஆட்சியில் வந்து வரலாறு காணாத ஊழல் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. தன்னோட சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது சட்டப்பேரவையிலே சொல்லிட்டு என் சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல என்ன தப்புன்னு எடப்பாடி சொன்னார். ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து மக்களை கட்டிங் எட்ஜ் லெவலில் வந்து மக்களை வந்து பாதிக்கிற அளவுக்கு இந்த ஊழல் பெருசாக தாக்கம் ஏற்படலை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். திமுக மேலே வந்து மக்கள் இன்னும் தொடர்ந்து கோபத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக பீரியடில் வந்து குடியிருக்கிறவனோட வீட்டை அடிச்சு பிடுங்கிறது, நிலத்தை பறிக்கிறது, இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருந்தாலும் மக்கள் வந்து அரசியல்வாதிகள் மேலே கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. இப்போ எடப்பாடி ஆட்சியில் வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டுறாங்க, அந்த பிரிட்ஜு கட்டுற கான்ட்ராக்டர்லேருந்து 30% 40% வாங்கிக்கிறாங்க, இல்லை கான்ட்ராக்டே சொந்தக்காரனுக்கு கொடுக்குறாரு. இது வந்து சாதாரண அடித்தட்டு மக்களை எந்த வகையிலும் பாதிக்காததுனால இந்த ஊழலோட தாக்கம் வந்து பாமர மக்களை போய் சேரலை. இந்த எடப்பாடி அரசு மேலே ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாக நான் வைக்கிறதுனா மத்திய அரசுக்கு ரொம்ப அடிபணிஞ்சு போகிறத வந்து நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். குறிப்பாக வந்து மத்திய அரசு தமிழக நலனுக்கும் தமிழக மாநிலத்துக்கும் விரோதமான திட்டங்களை எடுத்துகிட்டு வரும்போது ஜெயலலிதா மாதிரி உறுதியான நிலைப்பாடு எடுத்து அதை எதிர்க்கிறதுக்கு எடப்பாடி அரசு தயங்குது. இதை தாண்டி தமிழக நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்குலாம் வந்து ரொம்ப மோசம்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. எடப்பாடி வந்து ஓரளவுக்கு சிறப்பான ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். நன்னடத்தை காரணமாக இந்த டிசம்பர் வந்து சசிகலா வெளிவருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது, நிறைய பேர் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா? சசிகலா வெளியே வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வெளியே வந்தா ஏடிஎம்கேக்கு ஒற்றை தலைமை அமையுமா? அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? சசிகலா வந்து இப்போ உடனடியாக டிசம்பர் மாதம்லாம் வெளியே வரதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் கிடையாது. சசிகலா வந்து சிறைக்கு சென்றதுலேருந்து 4 முழுமையாக முடிச்சுட்டு தான் அவர் வெளியில் வருவார். என்ன காரணம்னா, சிறைத்துறை டிஜி ரூபா அவர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டு இந்த மாதிரி சசிகலா வந்து சிறையில் வந்து சில வசதிகளை பெறுறதுக்காக லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்ற அந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக கர்நாடக அரசு வினய்குமார் ஐஏஎஸ்ன்ற ஒரு தலைமையில் வந்து ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி சசிகலா லஞ்சம் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு நிரூபிச்சிருச்சு. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கர்நாடக லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ அதில் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த விசாரணையின் இறுதியில் வந்து சசிகலா வந்து லஞ்சம் கொடுத்தாங்கன்றது நிரூபணம் ஆச்சுன்னா இது அவங்களோட விடுதலைக்கு மேலும் சிக்கலை உண்டாக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு சசிகலா வந்து இமீடியட்டாக வெளியில் வரதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. 4 முழுமையாக முடிச்சுட்டு தான் அவர் வெளியில் வருவார். இதுக்கு நடுவில் சசிகலா ஒருவேளை வெளியில் வந்தாங்கன்னா அதிமுக வந்து டிடிவி தினகரன் உள்ளிட்ட அணி மற்றவர்களும் சேர்ந்து இணையறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி எடப்பாடி வந்து ஒரு பெரிய லீடராக பரிணமித்தாலும், பன்னீர்செல்வம் வந்து ஒரு லீடராக தன்னை காமிச்சுக்கிட்டாலும் கூட வந்து இவங்களுக்கு வந்து இவங்க இந்த அணிகளை எல்லாத்தையும் இணைச்சு வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர்ன்றது இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. சசிகலாவால் அதை செய்ய முடியும்ன்ட்டு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா, குறிப்பாக அந்த கூவாத்தூர் சமயத்தில், கூவாத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடி சசிகலா தன்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துக்கிட்டதுக்கு பிறகு வந்து இந்த அமைச்சர்கள் இவங்களோட இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சசிகலாவோட தலைமையை முழுமையாக ஏற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி அமைச்சர்கள் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. சசிகலா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே இணைஞ்சு இவங்க எல்லாரும் போவாங்க, தினகரன் அணியும் இதுவும் ஒன்றா போகும். மேலும் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு வந்து அதிமுக இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறது நல்லதில்லை அப்படின்ற அந்த சுயநலத்தின் காரணமாக சசிகலா வந்தாங்கன்னா அவங்க தலைமையில் இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கேவை எப்படி வழி நடத்துறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? முக்கியமா தன்னோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இளைஞர் அணி தலைவரா வந்து பதவியும் கொடுத்துருக்காங்க, இதை பத்தி உங்க பார்வை என்னவா இருக்கு? என்னைக்கு உதயநிதி பொறுப்பேற்றாரோ, உதயநிதி பொறுப்பேற்ற உடனே முதல் முறையா வந்து திமுகவோட மாவட்ட செயலாளர்களை கூட்டம் வந்து வழக்கமா அறிவாலயத்துல தான் நடக்கும். ஸ்டாலின் வந்து உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காகவே இளைஞர் அணியோட தலைமையகமான அன்பகத்துல வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினாரு. அன்பகத்தில் அந்த கூட்டத்தை நடத்தினது மூலமாக ஸ்டாலின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட மகனுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத மாவட்ட செயலருக்கு சொல்லாமல் உணர்த்துறாரு. அண்டு உதயநிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ இந்த ஸ்டாலினை மாதிரி சிறை சென்றவரோ இல்லை வந்து ஒரு கட்சிக்காக வந்து பெரிய அளவில் உழைச்சவரோன்றது வந்து அவருக்கு எந்த விதமான தகுதிகளும் கிடையாது. ஸ்டாலினோட மகன் என்பதை தாண்டி அவருக்கு வந்து பெரிய அளவில் குவாலிஃபிகேஷனும் இல்லை. இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சு திறமையும் அவருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல.
எழுத்து திறமையும் கிடையாது, இல்லை திரைப்படத்தில் தான் திரைப்படங்களில் தான் வந்து ஒரு நடித்த ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னு அவர் சொல்ல முடியாது. இவரை வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக வந்து திமுக மேலே வந்து ஒரு ஸ்டாலின் வந்து திணிச்சிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் அவரோட குடும்பத்தினரும் திணிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பூத்துக்கு போகக்கூடிய, வாக்களிக்கிறதுக்கு பூத்துக்கு போகக்கூடிய ஒரு 19-20 வயது இளைஞனுக்கு கண் முன்னாடி தெரியறது என்னன்னு கேட்டால், திமுக ஒரு வாரிசு கட்சி, கலைஞர் தலைவராக இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் பிறகு தகுதியே இல்லாத ஒரு பையன் உதயநிதியை வந்து தலைவராக்குறாங்க, அதனால வந்து இந்த மாதிரி வந்து குடும்ப கட்சிக்கு நான் எதுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞன் மனசில் வந்து ரொம்ப இயல்பாக தோன்றும். இந்த மாதிரியான ஒரு மிகப்ப இன்னொன்று, அந்த 18-லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமான எண்ணிக்கை. இந்த ஆபத்தை உணராமல் ஸ்டாலின் வந்து வலுக்கட்டாயமாக தன்னோட மகனை திணிச்சுக்கிட்டு இருக்காரு. இது வரக்கூடிய தேர்தல்களில் இது வந்து எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது திமுகவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணணும்னு நம்புகிறேன் நான். எப்பயுமே மெயின் ரேஸ்ல இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற இரண்டு கட்சிகள் தான் வேகமாக ஓடும். பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாம் தமிழர், மக்கள் நீதி மையம், விஜயகாந்த் அவர்கள் கட்சி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய லைக் ஏற்றங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால பெரிய கட்சிகளுக்கு இப்ப பாதிப்பு ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே சின்ன சின்ன கட்சிகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அப்படின்ற இந்த பெரிய பெரிய இயக்கங்களை தாண்டி உங்களுக்கு வந்து மற்ற கட்சிகள் வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ரஜினி கட்சி தொடங்குவாரா? அப்படி தொடங்கினாருன்னா கமல் கிக்வெல்லாம் போட்டி இடுவாரா? அவங்களோட போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரஜினி வந்து இப்போதைக்கு அரசியலுக்கு வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்து சுத்தமாக இல்லை. நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் வந்து அறிவித்தது மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கினார், இன்னொன்று குறிப்பாக எல்லா அரசியல் பிரச்சனைகளையும் கருத்து தெரிவிக்கிறாரு. நீங்கள் இதே நேரத்தில் ரஜினிகாந்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்களில் எதுலேயும் அவர் கருத்து தெரிவிக்கிறதுக்கு தயங்குறாரு. எந்த ரொம்ப முக்கியமான விஷயங்களை கருத்து கேட்டாலும் வந்து அதுக்கு வந்து மழுப்பலான கருத்துக்களை சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணுற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் திரைப்படங்களில் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து கமிட் ஆகிட்டே இருக்கிறதுன்றது வந்து அவர் அரசியல்ன்றதை வந்து அவர் தன்னோட சினிமா வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பிரதமர்னு கூட பார்க்காம, ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம ஒருமையில் பேசுறது, சில சமயங்களில் வந்து அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள பற்றி தவறான விஷயங்கள் நீங்கள் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் கருத்துக்களாக பதிவிடுறீங்க, இது சரின்னு நினைக்கிறீங்களா? இவங்க மேலே சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றது உண்மை தான். நீங்கள் இப்போ ஒரு எடப்பாடி அவர்களாகட்டும், இவங்க வந்து இப்போ கருணாநிதி அல்லது ஜெயலலிதா அவர்கள் போல ஒரு பெரிய ஸ்டேச்சர் உள்ள தலைவர்கள் அவர்கள் கிடையாது. அண்டு வந்து இவங்க மோடி பிரதமராகட்டும் இவங்களாகட்டும் இவங்களோட நடவடிக்கைகள் ஏற்படுத்துகிற கோபத்தின் காரணமாக சில நேரங்களில் வந்து நான் கூடுதலான வார்த்தைகளை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி வந்து தனிப்பட்ட முறையில் இவங்களை இழிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரியான நோக்கம்லாம் எனக்கு இல்லை. தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லோருக்குமே தேவை. நீங்க சொல்லும் போது இது ஏன் வந்து தளபதி விஜய்க்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அவருடைய படத்துடைய லைக் பிகிலுடைய ஆடியோ லான்ச்ல தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்று முன் வச்சாரு. அவருடைய கருத்து இருமோ அதை முன் வச்சாரு. பட் அவர் வந்து ஆளும் கட்சிக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு, அதிமுக அகைன்ஸ்டா பேசுறாருன்னு சொல்லி அதை வந்து அரசியல் கலந்து அப்படி திருப்பி விட்டுட்டாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் அரசியலுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி வருவாரு அப்படின்னா எவ்வளவு காலகட்டங்கள்ல வருவாரு? கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் பின்பற்றக்கூடிய அதே ஃபார்முலாவை விஜய் அவர்களும் பின்பற்றுறாரு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அந்த வந்து இந்த ரசிகர்களை உத்வேகப்படுத்துறதுக்கு, இல்லை ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்கு, நீங்கள் குறிப்பாக இப்போ கடைசியாக குறிப்பிட்ட இந்த பிகில் ஆடியோ லான்ச்சே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு திரைப்படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா. அதில் வந்து இந்த இசைவி நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம், பாடலாசிரியர்கள் நல்ல பாடல் எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம், படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு விஜய் வந்து ஸ்டேஜில் பஞ்சு டைலாக் பேசுகிறாரு. நீங்கள் பஞ்சு டைலாக் பேசி அரசியல்வாதிகளை விமர்சிச்சிங்கன்னா, இதற்கான எதிர்வினை அரசியல்வாதிகளிடமிருந்து கட்டாயம் வந்தே தீரும். இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், இதை நான் பக்குவமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் மகாத்மா காந்தி கிடையாது அரசியலில் இருக்கவங்க. நீங்கள் இன்றைக்கி ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வந்து நான் வந்துடுவேங்கிறேன்ட்டு ஏதாவது நீங்கள் விமர்சிச்சிங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து தேட்டர் முதலாளிகள் நெருக்கடி கொடுக்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி பஞ்சு டைலாக் பேசும்போது விஜய் அவர்களோ இல்லை மற்ற நடிகர்களோ இதற்கான பின்விளைவுகளை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தான் தலைவான்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தலைவா திரைப்படம் வரும்போது விஜய் ஏதோ பேசுறதுக்கு போக தியேட்டர் ஓனர்களெல்லாம் ஆளுங்கட்சி தரப்பு மிரட்டி அந்த படத்தை வந்து ஓட விடாமல் பண்ண, இதே விஜய் வந்து நேராக கொடநாட்டில் போய் அவங்க அப்பாவோட போய் ஜெயலலிதா சந்திக்க மறுத்து ரொம்ப மன்னிப்பு கேட்டு வீடியோலாம் வெளியிட்டார். இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய விஜய் வந்து இவரோட படத்துக்கு வந்து வியாபாரத்துக்கு நெருக்கடி வந்துச்சுன்னா பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும், இது விஜயோட சினிமா கேரியரையே பாதிக்கும் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் ரசிகர்களை உசுப்பேற்றதுக்கோ எதுக்கோ வந்து நீங்கள் வந்து வீரவசனம் பஞ்சு டைலாக்லாம் நீங்கள் பேசிடலாம். அப்போ அரசியல்வாதிகிட்ட இந்த எதிர்வினை வரத்தாங்க செய்யும், அவங்க கையில் பவர் இருக்குங்க, கவர்மெண்ட் இருக்குது. எடப்பாடி வந்து தன்னை பர்சனலாக விமர்சிச்சிக்கிறாருன்னு நினச்சானா ஒரு 4 தியேட்டர் ஓனரை கூப்பிட்டு ரிலீஸ் பண்ணாதுன்னு சொல்லத்தான் செய்வார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்?
அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒன்று சினிமா இருக்கணும்னா அந்த சினிமாவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய புகழை வந்து இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிங்க. சினிமாவில் ஒரு கால் அரசியலில் ஒரு கால் இப்படிலாம் வச்சிங்கன்னா திரைப்படத்துக்கும் நெருக்கடி வரும், நாளைக்கு உங்களோட ஃப்யூச்சருக்கும் நெருக்கடி வரத்தான் செய்யும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியாச்சு. முக்கியமாக இப்போ தமிழகத்தில் அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக எந்த அமைச்சருடைய விஷயங்களை எப்படி சொல்கிறது, அட்ரோசிட்டிஸ் தாங்கவே முடியலப்பா, ரொம்ப பண்ணுறாருப்பா அப்படின்னா எந்த அமைச்சரை நீங்கள் குறிப்பிடுவீங்க? சந்தேகமே இல்லாமல் ராஜேந்திர பாலாஜி தான் சொல்ல முடியும். அவர் வந்து பேசுகிற பேச்செல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இன்னும் இந்த சமூக வலைத்தளங்களை நீங்கள் பல இடங்களில் கவனிச்சிருக்கலாம். ஜெயலலிதா அம்மா வந்து இவங்களையெல்லாம் பேச விடாமல் கரெக்டாக தான் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அமைச்சர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப மோசமானு சொல்கிறத விட கிறுக்குத்தனமாக இருக்குது. ஓப்பனாகவே அதை சொல்லலாம், தமிழக அமைச்சர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்குது. மற்றபடி தனிப்பட்ட முறையில் வந்து இந்த அமைச்சர்களோட செயல்பாடுகள்னால் ரொம்ப பிரமாதமான செயல்பாடுகள் அப்படின்ட்டு சொல்லிக்கிற மாதிரி என்னால் எந்த அமைச்சரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. எல்லாம் வந்து சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மைக்கை போடும்போது அவங்க பேசுகிற பேச்சு அன்றைக்கி பூரா மீம் போட்டு அவங்கள ஓட்டுறதுக்கான வழிவகை செய்கிறது மாதிரி தான் இருக்குது. பெரும்பாலான அமைச்சர்கள் பேசுறாங்க இருக்கிறதுல ரொம்ப மோசம்ன்ட்டு நான் ஒரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை தான் சொல்லுவேன். சவுக்கு சங்கர் அரசியல் குதிக்கிறாரு அப்படின்னா எந்த கட்சி கூட இணைவாரு, எந்த கட்சி கூட சவுக்கு சங்கரை பார்க்கலாம்? இந்த எழுதுறது இந்த விமர்சனம் பண்றதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னைக்கு போய் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலயோ ஒரு அரசியல் கட்சியில நான் போய் சேர்ந்துட்டாலும் மற்ற அரசியலுக்கு அந்த அரசியல் கட்சியை விமர்சிக்கிறதுக்கான உரிமையை இழந்துடுறேன். இன்னொன்று, மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நானும் ஆயிடுறேன். இன்னொன்று, நான் சேரக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கான சிலுவையையும் நான் சேர்த்து சுமக்க வேண்டியிருக்கும். அந்த நிலைமையிலலாம் இல்லாமல் இப்போ இருக்கிற மாதிரி எல்லாரையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுன்றது என்னோட ஆசை. எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தொடர்ந்து செய்வேன் அந்த.